Dear students, welcome to the 10th module. In this module, we are going to see about the review of the last module, that is the 9th module. Then we are going to see about the De Morgan's theorem and its logic equation and proof. In the last module, that is the 9th module, we had seen about the associative law and the distributive law. In the associative law, we had seen two laws, law of addition and law of multiplication. In the law of addition, a plus b plus c is equal to a plus b plus c. This law allows grouping of variables. Similarly, for multiplication, a dot b dot c is equal to a dot b dot c. It allows grouping. In distributive law, a Boolean expression can be expanded by multiplying term by term just the same as in ordinary algebra. Ordinary algebra la nama use pandra madri or Boolean expression nama expand manalam. A dot b plus c nama eppadi paatham appadina a dot b plus a dot c appdin paatham. Next innor equation paatham, a plus b dot c is equal to a plus b dot a plus c appdin paatham. இது லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸையும் அசோசியேட்டிவ் லாஸையும் படித்தோம். இந்த மாடியூலில் நம்ம என்ன படிக்கிற போகிறோம் அப்படின்னா டிமார்கன்ஸ் தியரம்ஸ். டிமார்கன்ஸ் தியரம்ஸ், தெர் ஆர் டூ தியரம்ஸ், டிமார்கன்ஸ் ஃபஸ்ட் தியரம் அண்ட் டிமார்கன்ஸ் செகண்ட் தியரம். டிமார்கன்ஸ் ஃபஸ்ட் தியரம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா, த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ சம் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னா பார், இன்வெர்ட்டிங், நாட் கேட்டில் நம்ம படிச்சிருப்போம், அதான் காம்ப்ளிமெண்ட். சம்னா அடிஷன், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், காம்ப்ளிமெண்ட்னா பார், நாட் கேட்டில் உள்ளது. அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி, சாரி ஏ பார் டாட் பி பார். இதுதான் டிமார்கன்ஸ் ஃபஸ்ட் தியரம். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இங்கே பாருங்கள், a NOR gate is equivalent to an inversion followed by an AND. NOR gate என்னது, ஒரு OR ஒரு NOT இருக்குது, ரெண்டும் சேர்ந்தது தான் NOR gate. Inversion followed by an AND என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்வர்ஷன் இருக்குது, அதாவது ஒரு NOT gate இருக்குது, followed by an AND gate இருக்குது. இந்த ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நம்ம வந்து ட்ரூத் டேபிள் வச்சு படிக்க போகிறோம். The truth table for the left side and right side of the statement. The diagram ku nera the truth table parunga podunga. Left hand diagram ku nera or truth table, right hand diagram ku nera or truth table. Idhula parunga AB eludhikonga, idhula AB eludhikonga. All input possible combinations eludhikonga. 0 0 0 1 1 0 1 1 ingeyum 0 0 0 1 1 0 1 1 a plus b 0 plus 0 அதை பார் பண்ணோம் அப்படின்னா ஒன், ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன். அதை பார் பண்ணோம் அப்படின்னா பார் என்னது, நாட் கேட், நாட் கேட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ. இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டும் ஆட் ஆகும். நான் இங்கே சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்குது, ஆர் கேட்டில் ஆட் ஆகும். அதை வந்து இன்வெர்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்குறாங்க. ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன், அதை இன்வெர்ட் பண்ணால் ஜீரோ. ஒன் ப்ளஸ் ஒன் ஒன், அதை இன்வெர்ட் பண்ணால் ஜீரோ. நான் இப்போ சொன்னது லெஃப்ட் சைடு ஒரு 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 ஆர் கேட் இருக்குது, ஒரு நாட் கேட் இருக்குது, ஒரு ஆர் கேட் இருக்குது, ஒரு நாட் கேட் இருக்குது. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரெண்டு நாட் கேட் இருக்குது, ஒரு ஆண்ட் கேட் இருக்குது. ரெண்டு நாட் கேட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஏபி இருக்குது, ஏ பார் பி பார், இந்த ரெண்டையும் பார் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெண்டையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு ஏயை பார் பண்ணணும், பியை பார் பண்ணணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏயை பார் பண்ணுறதுக்கு ஒரு நாட் கேட், பியை பார் பண்ணுறதுக்கு ஒரு நாட் கேட், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆண்டு கேட். ஓகே, அவ்வளோதான். இதை நம்ம டேப்லேஷனாக போட்டிருக்கிறோம், ஏபி எடுத்திருக்கிறோம், ஏயை பார் பண்ணியிருக்கிறோம், பியை பார் பண்ணியிருக்கிறோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். ஏ பார் டாட் பி பார், ஃபஸ்ட்டு ஏயை பார் பண்ணால் ஒன், பியை பார் பண்ணால் ஒன், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒன். ஏயை பார் பண்ணால் ஒன்,
பிஏ பார் பண்ணால் ஜீரோ, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ, ஏஏ பார் பண்ணால் ஜீரோ, பிஏ பார் பண்ணால் ஒன், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ, ஏஏ பார் பண்ணால் ஜீரோ, பிஏ பார் பண்ணால் ஜீரோ, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ. இது லெஃப்ட் சைடுடைய அவுட்புட் இந்த காலம், ரைட் சைடுடைய அவுட்புட் இந்த காலம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்கும். அப்போ நம்ம டிமார்கன்ஸ் ஃபஸ்ட் தியரம் ப்ரூவ் ஆகுது. அது என்ன தியரம்? த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ சம் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ஸ். திஸ் இஸ் த டிமார்கன்ஸ் ஃபஸ்ட் தியரம். தென் டிமார்கன்ஸ் செகண்ட் தியரம், த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்னா உங்களுக்கு தெரியும் இன்வெர்ட்டர் நாட் கேட்டோடது, ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன்னா ஆண்டு கேட், ஈக்குவல் டு த சம், சம்னா ஆர் கேட், காம்ப்ளிமெண்ட்னா நாட் கேட். இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. லெஃப்ட் சைடில் பாருங்கள், த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட், ப்ராடக்டோட காம்ப்ளிமெண்ட். ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஆண்டு கேட் போட்டுக்கோங்க, ரெண்டு இன்புட் ஏபி, அதோட அவுட்புட் வந்து ஏ டாட் பி, அதை நாட் பண்ணியிருக்கோம், அப்போ ஏ டாட் பி பார் வரும். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ஸ், காம்ப்ளிமெண்ட்டுடைய சம்முக்கு ஈக்குவல். இதுதான் காம்ப்ளிமெண்ட். ரெண்டு காம்ப்ளிமெண்ட் இருக்குது ஏபி அப்படின்னு, ஏயை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஏ பார், பிஏ காம்ப்ளிமெண்ட் பண்ணால் பி பார், ரெண்டையும் சம் பண்ணியிருக்கிறோம். சம் பண்ணுறதுக்கு சம்னா என்னது, அடிஷன். அடிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர் கேட் வேணும், ரெண்டையும் அடிஷன் பண்ணி அவுட்புட் எடுத்துருக்குறோம், ஏ பார் ப்ளஸ் பி பார். ஏ நேண்டு கேட் இஸ் ஈக்குவலன் டு அன் இன்வர்ஷன் ஃபாலோட் பை அன் ஆர். நேண்டு கேட்னா என்ன சொல்லியிருக்காங்க, இது ஆண்ட் இது நாட், ஆண்டு ப்ளஸ் நாட் இஸ் த நேண்டு. இன்வர்ஷன் ஃபாலோட் பை அன் ஆர் அப்படின்னா, இந்த ரெண்டும் இன்வர்ஷன் ஃபாலோட் பை அன் ஆர், ஒரு ஆர் இருக்குது. இதில் நம்ம ட்ரூத் டேபிள் ஃபார் த லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். லெஃப்ட் சைடு டயக்ராம்க்கு நேராக ஒரு டேப்லேஷன் போட்டுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடு டயக்ராம்க்கு நேராக ஒரு டேப்லேஷன் போட்டுக்கோங்க. ஏபி ஆல் தி இன்புட் பாசிபிள் ஃபோர் காம்பினேஷன்ஸே எழுதிக்கோங்க. ரைட் சைட்லேயும் ஏபி, ஏபியில் ஆல் ஃபோர் இன்புட் காம்பினேஷன்ஸையும் எழுதிக்கோங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, அதை பார் பண்ணால் ஒன், ஜீரோ இன்ட்டு ஒன்னா ஜீரோ, அதை பார் பண்ணால் ஒன், ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ, அதை பார் பண்ணால் ஒன், ஒன் இன்ட்டு ஒன் ஒன், அதை பார் பண்ணால் ஜீரோ. இங்கே பாருங்கள், ஜீரோ இன்ட்டு ஜீ, இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இது வந்து ஏ பார் வரும், இது பி பார் வரும், புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. இது ஏயை பார் பண்ணால் ஒன், பிஏ பார் பண்ணால் ஒன், ஜீரோ பார் பண்ணால் ஒன், ஜீரோ பார் பண்ணால் ஒன், இங்கே ஜீரோ பார் பண்ணால் ஒன், ஒன்னை பார் பண்ணால் ஜீரோ, ஒன்னை பார் பண்ணால் ஜீரோ, ஜீரோவை பார் பண்ணால் ஒன், ஒன்னை பார் பண்ணால் ஜீரோ, ஒன்னை பார் பண்ணால் ஜீரோ. அப்புறம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும், ஒன் ப்ளஸ் ஒன்னா ஒன், ஒன் ப்ளஸ் ஜீரோனா ஒன், ஜீரோ ப்ளஸ் ஒன்னா ஒன், ஜீரோ ப்ளஸ் ஜீரோனா ஜீரோ. இப்போ இது வந்து லெஃப்ட் சைடுடைய அவுட்புட், இது வந்து ரைட் சைடுடைய அவுட்புட். இந்த ரெண்டையும் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த தியரம் வந்து ப்ரூஃப் ஆகுது, த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது. இதுதான் டிமார்கன்ஸ் செகண்ட் தியரம். ஸோ நம்ம இந்த மாடியூலில் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, டிமார்கன்ஸ் ஃபஸ்ட் தியரம் படித்தோம். ஃபஸ்ட்டு த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ சம் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், எ நார் கேட் இஸ் ஈக்குவலன் டு அன் இன்வர்ஷன் ஃபாலோட் பை அன் ஆண்ட். அப்புறமா டிமார்கன்ஸ் செகண்ட் தியரம், த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ஸ். என் ஆண்ட் கேட் இஸ் ஈக்குவலன் டு அன் இன்வர்ஷன் ஃபாலோட் பை அன் ஆர். ரெண்டு தியரத்துக்குமே ட்ரூத் டேபிள் போட்டு இன்புட் காம்பினேஷன் கொடுத்து லெஃப்ட் சைடுடைய அவுட்புட்டையும் ரைட் சைடுடைய அவுட்புட்டையும் ஃபஸ்ட் தியரமுக்கும் செக் பண்ணோம், செகண்ட் தியரமுக்கும் செக் பண்ணோம், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டு தியரம்ஸும் நமக்கு ப்ரூஃப் ஆயிருச்சு. உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்தால் இனியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ் ப்ளீஸ் ரெஃபர் டிஜிட்டல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரிட்டன் பை ஆல்பர்ட் பால் மால்வினோ அண்ட் லீச் டொனால்ட், பப்ளிஷ்ட் இன் டாடா மெக்ராஹில் பப்ளிஷிங் கம்பெனி. தேங்க்யூ.